ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் அமேசானில் டைப்பர் வாங்கியிருக்கேன். ஸோ டைப்பரோட பிராண்ட் வந்து மாமிபோக்கோ பேண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். எம் சைஸ், 46 பீசஸ் இருக்கும். இந்த டைப்பர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் எஸ் சைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாக்கு, இப்போ எம் சைஸ். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 599 ருபீஸ் போட்டிருக்கேன். பட் நான் வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா 415 கிட்ட தான் இருக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி வாங்கினதும் இதே ரேட் தான் போட்டிருந்தது எஸ் சைஸும். பட் அதோட ரேட் பார்த்திங்கன்னா 395 இல்லை 415 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணோம்னா நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அழுக்கும் ஆகாமல் இருக்கும். ஸோ மேலாப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் பேட்ச் அந்த கீழே இருக்க செட் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். சில பேர் நடுவில் கட் பண்ணி அப்படியே பிரித்து வச்சுப்பாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அழுக்கெலாம் நல்லா படிஞ்சிடும் உள்ளே போயிட்டு. ஸோ நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொன்றும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். எம் சைஸ் 48 பீஸ் இருக்குது இதில். எஸ் சைஸில் பார்த்திங்கன்னா 60 பீஸ் இருக்கும், 415 ருபீஸ் எம்ஆர்பி, 599 போட்டிருக்கும். ஸோ நம்ம ஒன்று எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம் சைஸ் வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு. எம் சைஸ் பார்த்திங்கன்னா 7-12 கேஜிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் சைஸ் வந்து அப் டு 8 கேஜிஸ்னு போட்டிருக்கோம். ஸோ 8 நமக்கு வந்து டைட்டாக தான் இருக்கும் எஸ் சைஸ்லாம் போடுறோம் அப்படின்னா. ஸோ எம்முக்கு மாறிடலாம் தான் பெஸ்ட்டு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்க போனால் எஸ் தான் எனக்கு பெருசாக இருக்க மாதிரி தோணுச்சு, ஏன்னு தெரில. எஸ் அண்ட் எம்முக்கு அவ்வளோவா வித்தியாசம் இல்லை. எம்மு கொஞ்சம் டடிஸாக இருக்குது, வெயிட்டு தாங்கணும் அதுக்காக. எஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப் டு 12 கேஜிஸ் தாங்கணும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே அதே தான், ஆல் நைட் அப்சர்வ் தான், கிறிஸ்கிராஸ் ஷீட் தான், அதே வித்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தடிஸாக இருக்குது வெயிட் தாங்கினால, அவ்வளோதான். ஸோ ஆல் நைட் அப்சர்வ் நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்டாண்டர்டும் இருக்குது மாமிபோக்கோ பேண்ட்ஸில். அது ஜியோ மார்ட்டில் பார்த்திங்கன்னா 399 இருக்குது. அதுவும் நான் லிங்க் ஸ்டார்ட் பண்ணுறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாமிபோக்கோ பேண்ட்ஸ் தான் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தோணுது. பேம்பர்ஸு லிட்டில்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், வித்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் அப்சவும் அவ்வளோவா நல்லா இல்லை, லீக்கேஜ் இருந்தது. நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச மாமிபோக்கோ பேண்ட்ஸ் காஸ்ட் வைஸும் பெட்டர் அண்ட் அப்சர்வ் பண்ணுறதும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் கிளையிலையும் இருக்குது, அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.